வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். மலையாள சினிமா பேக் டு பேக் தரமான படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. பிரம்மயுகம், பிரேமலு, மஞ்சுமல் பாசினி, இப்போ பிருத்திவிராஜுமே அவரோட பங்குக்கு தரமான சம்பவத்தை இறக்குறாரு. அதுதான் தி கோட் லைஃப். என்னடா படம் வர்றதுக்கு முன்னாடியே தரமான சம்பவம்னு சொல்றீடான்னு நீங்க நினைக்கலாம். இப்போ கோட் லைஃபோட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை செக் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த கோட் லைஃப்ல பிருத்திவிராஜ் லீட் ரோல் பண்றாரு. அவரோட அமலா பால், வினித் ஸ்ரீனிவாசன் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது ஏஆர் ரகுமான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது பிளஸ்ஸி. இந்த படத்தோட டீசரை பார்க்கும் போதே நல்லா தெரியுது இது ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு. இதே மாதிரி தமிழ் சினிமாலையுமே ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அந்த படம் தான் தனுஷோட மரியான். என்னடா சொல்ற, ரெண்டு மூவியோட ஸ்டோரியும் ஒரே மாதிரி ஸ்டோரியான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்டோரி தான். மரியான்ல தனுஷ் தான் லவ் பண்ற பொண்ணு வீட்டுல கடை இருக்குன்னு அந்த கடனை அடைக்கிறதுக்காக சூடான் நாட்டுக்கு போய் அங்க ஆயில் கம்பெனில வேலை பார்த்து அந்த கடனை அடைச்சிட்டு இருப்பாரு. அவர் அப்படி கஷ்டப்பட்டு அந்த கடனை கட்டுன உடனே வீட்டுக்கு வரலான்னு ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது திடீர்னு டெரரிஸ்ட் அவங்களை ஹைஜாக் பண்ணிடுவாங்க. அந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்து உயிரோட எப்படி தனுஷ் தப்பிச்சு இந்தியாவுக்கு வராருங்கிறது அந்த மரியான் படத்தோட கதை. இதே மாதிரியான ஸ்டோரி தான் தி கோட் லைஃப் மூவியோட ஸ்டோரி. அது என்ன ஏதுங்கிறத விலாவரியா பார்க்கலாம் வாங்க. தி கோட் லைஃப் இந்த மூவிக்கு மலையாளத்துல பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது எதுக்காகனா, இந்த மூவி ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த படம். கேரளால 2008 கோட் டேஸ் ஆடு ஜீவிதம்னு ஒரு நாவல் பென்யமின்ங்கிற ஆத்தர் ரிலீஸ் பண்றாரு. அந்த புக்கு பயங்கர ரீச் ஆகுது. அந்த புக்கு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட புக்கு. அதனால கேரளால அந்த புக்குக்கு பயங்கரமான ரீச் கிடைச்சிச்சு. இப்படிப்பட்ட புக்கை படமாக்குறதுனாலயே கோட் லைஃப் படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்திரலாம். கேரளால இருக்க ஆலப்புழால நஜிப் முகமது வாழ்ந்துட்டு இருக்கான். அவனோட வேலை லாரிக்கு மண்ணல்ற வேலை. அவனுக்கு இப்போ புதுசா கல்யாணமும் ஆகியிருக்கு. இனி குழந்தையும் பிறந்தரும். ஆல்ரெடி கடன் வேற நிறைய இருக்கு. இந்த கடன்லாம் வேற கட்டணும். நம்ம குழந்தைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். அப்போனா இங்க இருந்தா பத்தாவது, நான் ஃபாரினுக்கு போறேன்னு முடிவெடுக்கிறான். பொதுவா கேரளால கல்ஃப் கண்ட்ரிக்கு போய் வேலை பார்க்கறவங்களோட பர்சன்டேஜ் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் கல்ஃப் கண்ட்ரில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கும் அதையெல்லாம் கேட்டு ரொம்பவே ஆசையா இருக்கு. நாமளும் ஃபாரின் போயிட்டா கடன் எல்லாம் கட்டிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நிம்மதியா வாழலாம்னு முடிவு பண்றான். ஒரு நாள் இவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டே, சவுதி அரேபியாவுக்கு ஒரு விசா இருக்கு, நீ போறியாடான்னு கேட்கறான். இவனுமே எவ்வளோடா பணம்னு கேட்கறான். அவன் 30,000 ஆகுண்டா விசான்னு சொல்றான். நஜிப் முகமதுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு 30,000 பிரட்டி கொண்டு போய் விசாக்கு கட்டி ஃபாரின் கிளம்புறான். இனி நம்மளோட லைஃப் மாறப்போகுதுன்னு ஏர்போர்ட் போய் நிக்கிறான். அங்க அவன் கூட இன்னொரு தம்பியும் வந்து நிக்கிறான். அவனோட பேர் ஹக்கீம். அவன் ரொம்ப சின்ன பையன் தான். அவனோட வயசு வெறும் 20 தான். அவனுமே சவுதி அரேபியாவுக்கு தான் வர்றான். அதை கேட்டதுமே நஜீப்புமே சந்தோஷப்படுறான். அந்த சின்ன பையனோட பேர் ஹக்கீம். அவங்களோட அம்மா நஜீப் கிட்ட சொல்றாங்க, தம்பி என்னோட மகன் எங்கேயும் போனது கிடையாது, இது வரையும் நீ அவனுக்கு பத்திரமா பாத்துக்கப்பான்னு சொல்லி அனுப்புறாங்க. நஜீப்புமே நான் அவனை பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு ஃபிளைட்ல ஏறுறாங்க. ஃபிளைட்டுமே சவுதி அரேபியால லேண்ட் ஆகுது. இவங்களோட ஃபிளைட் 1 லேட்டா ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆகுது. அதனால நஜிப் என்ன நினைக்கிறானா, நம்மளை கூப்பிட வந்தவங்க கண்டிப்பா வந்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்ல ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஆனா இவங்களை பிக்கப் பண்ண வேண்டிய வண்டி இன்னும் வரவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு மோசமான நிலையில இருக்க ஒரு ட்ரக் வருது. பின்னாடி அது ஓபனாக இருக்கு. அந்த வண்டியில மோசமான நிலையில அழுக்கான திசை போட்டுக்கிட்டு பார்க்கவே கேவலமா இருக்க ஒருத்தன் அந்த வண்டியில இருந்து இறங்கி வர்றான். நஜிப்புமே வேண்டிக்கிறதுக்கா, இவன் தான் நம்மளை கூட்டிட்டு போக வேண்டிய ஆளா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருக்கான். அவனுமே வந்து நஜிப் கிட்ட கேக்குறான், உன் பேரு முகமதான்னு. நஜிப்பும் இல்ல என் பேரு கிடையாதுன்னு சொல்ல உடனே அந்த ஆளு போய் மத்த இடத்துல எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான் ஏர்போர்ட்ல. அங்க தேடி பார்க்க வேற யாரும் கிடையாது. அந்த ஆளு அகை நஜிப் கிட்ட வர்றான். வந்து நஜிப் ஹக்கீமோட பாஸ்போர்ட்டை பிடுங்கி பாக்குறான். பார்த்துட்டு அந்த பாஸ்போர்ட்டை கொண்டுகிட்டு வண்டியில ஏறான். இவங்களையும் ஏற சொல்றான். இவங்களுமே தயக்கத்தோட வண்டியில முன்னாடி ஏறுறாங்க. முன்னாடி எங்கடா வர்றீங்க, பின்னாடி போங்கடான்னு ஆடு மாடு மாதிரி அந்த ஓப்பனான இடத்துல பின்னாடி ஏத்துறான். நஜிப்புமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ஒரு ஏசி வண்டி வருண்டா அதுல நாங்க போவோண்டா, லக்ஸரியஸா இருக்கும்தான் சொன்னானுங்க. ஆனா இது இப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே இனிமே சாப்பிடல. ஏர்போர்ட்ல ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி சாப்பிட்டது. ஆனா வந்த ஆளு சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட கேட்கல. அப்படியே இவங்களை பசியோட கூட்டு போயிட்டு இருக்கான். வண்டி ரொம்ப தூரம் போய்க்கு இருக்கு. சிட்டியை விட்டு தாண்டி ஒரு பாலைவனத்துல போகுது. பாலைவனத்துல ரொம்ப தூரம் போன உடனே திடீர்னு வண்டியை நிறுத்தி அதுல ஹக்கீமை மட்டும் இறக்கி விட்டுறான்.
நஜீபுக்கு ஒரே சந்தேகம், என்னடா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்க போறோம் நினைச்சோம், வேற வேற இடத்துல வேலை பார்ப்போம் போலையேன்னு ஹக்கீமை இறக்கி விட்டு வண்டி கிளம்புது. இறுதியா நஜீப் வேலை பார்க்க போற அந்த இடமே வந்துருச்சு. அந்த இடத்த பார்த்த உடனே நஜீபுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ஏன்னா அது ஒரு ஆடு பண்ண ஆடு ஒட்டகங்களை மேய்க்கிறதுக்காக தான் நம்ம நஜீப் அந்த முதலாளி கூட்டி வந்திருக்கான் போல. பண்ணைக்கு வந்ததுமே அந்த முதலாளி நஜீபுக்கு ஆட்டுப்பாலை கொடுத்து அதை குடிக்க சொல்றான். நஜீப்புமே அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான். அப்போ அந்த பண்ணையில இன்னொரு உருவத்தை நஜீப் கவனிக்கிறான். அந்த உருவம் எப்படி இருக்குன்னா, வயிறு வரையும் தாடி வளர்த்துருக்கு, முடி ஃபுல்லாவே அழுக்கு பிடிச்சிருக்கு, சட்டை ஃபுல்லாவே பயங்கர அழுக்கா இருக்கு. சட்டை எந்த அளவுக்கு தடிமனா இருக்குமோ அதே தடிமன் அளவுக்கு அந்த சட்டையில அழுக்குமே ஒட்டியிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நஜீபுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த உருவம் தான் அந்த பண்ணையில இவ்வளவு நாளா அந்த ஆடு ஒட்டகங்களை மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு போல. இதுக்கு பின்னாடி தான் இப்போ நம்ம நஜீப் வந்திருக்கான். காலப்போக்கில் நஜீபுக்கு அந்த உருவம் அந்த பண்ணையில எப்படி ஆடு ஒட்டகங்களை மேய்க்கிறதுங்கிறத கற்றுக் கொடுக்குறான். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பாலைவனத்தில் எப்போ ஆடு மேய்ப்பாங்கன்னு. கரெக்டு தான், பாலைவனத்தில் ஆடை மேய்க்க மாட்டாங்க, ஆடை நடக்க விடுவாங்க. அதாவது உக்காந்த இடத்துல இருந்தால் அது கொழுப்பு சேர்ந்துரும்ல. பண்ணையிலே ஆட்டுக்கு தேவையான தீவனம் இலை தலை எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க, தண்ணி எல்லாமே இருக்கும். ஆடு சாப்பிட்டு சாப்பிட்டு உக்காந்தா அதுக்கு கொழுப்பு எரிப்பெருங்கிறதுக்காக பாலைவனத்தில் நடக்க விடுவாங்க. அதுதான் ஆடு மேய்க்கிறது அந்த இடத்துல. அப்படி நஜிப்புமே அந்த ஆடு ஒட்டகங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அந்த பண்ணையில் கொடூரமான விஷயம் என்னன்னா, அந்த பண்ணையில் பிறக்கிற ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியுமே தாய்க்கிட்ட பால் குடிக்காது. விற்க போகிற ஆடு தனியாக, குட்டி ஆடு தனியாக, மற்ற மேய்க்க போகிற ஆடு தனியான்னு மூணையுமே பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் குட்டி ஆடுக்கு ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி அதை குடிக்க வைப்பாங்க, தாய்கிட்ட குடிக்க வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே நஜீபுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதுக்கு பத்தாதுன்னு நஜீபுக்கு சாப்பிட கொடுக்கறது ஒரே ஒரு ரொட்டி தான், அதாவது சவர்மா மாதிரி இருக்கும். நஜீபுமே மூஞ்சி கழுவலான்னு அங்கே இருக்க ஒரு தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவ போக, அப்போதைக்கு அவனோட முதலாளி, அந்த முதலாளியை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா அர்பாப்புன்னு கூப்பிடுவாங்க. அந்த அர்பாப்பு போட்டு உதைக்கிறான், இங்கெல்லாம் இப்படி தண்ணியை வீணாக செலவு பண்ணக்கூடாதுறான்னு. மூஞ்சி கழுவக்கூடாது, குளிக்கக்கூடாது, தண்ணியை குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி ரொம்ப ரூடாக நடந்துக்கிறான். ஏன்னா அந்த பாலைவனத்தில் தண்ணி வந்து தங்க மாதிரி. அப்போதான் நஜீபுக்கு புரியுது இந்த ஆள் இதனால தான் இவ்வளோ அழுக்க கேவலமாக இருக்காண்டான்னு. அப்புறம் அவனோட முதலாளி அந்த அர்பாப் என்ன சொல்கிறான்னா, இங்கே பார்த்துக்க, இதுதான் பைனாக்குலர், இதை வச்சு நீ ஆடு மேய்ச்சிருக்கிறத கரெக்டாக பார்ப்பேன், நீ எங்கிட்டாவது தப்பிச்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் வச்சிருக்க துப்பாக்கியை வச்சு நான் போட்டு தள்ளிடுவேண்டா, ஒழுங்காக இருந்துக்கடான்னு மிரட்டான். நஜீபுமே ஒவ்வொரு நாளும் நரகத்துல இருக்க மாதிரியான ஃபீல்ல இருக்கான். ஏன்டா இப்படி வந்து இங்க மாட்டிக்கிட்டோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கப்போ பக்கத்து பண்ணையை பாக்குறான், அங்கதைக்கு ஹக்கீம் வேலை பார்த்துட்டு இருக்கான். நஜீபுக்கு அங்க இருக்கிறதுல ஒரு ஆறுதலான விஷயம்னா, அது ஹக்கீமை பார்த்ததுதான். இவங்களுமே வழக்கம் போல அடிக்கடி சந்திக்கிறாங்க, ஆனா அதை பார்த்த நஜீபோட அறுப்பா போட்டு அவனை வெளுவின்னு வெளுக்கிறான். சரி, நம்ம நஜீப்போட அர்பாப் தான் எப்படின்னு பார்த்தா, ஹக்கீமோட நர்பாப் அதுக்கும் மேல. அவனுமே இவனை பெல்ட்டை கழட்டி விளாச விளாசன்னு விளாசுறான். இவனுங்களுமே இந்த கொடூரத்தை எவ்வளவு நாள் தான் அனுபவி பண்ணுங்க, அதனால அங்கிருந்து தப்பிக்கலான்னு ஒரு பிளானை போடுறாங்க. அது ஹக்கீம் வந்து சொல்றான் நஜீப் கிட்ட, நாம இங்கிருந்து தப்பிக்கலான்டான்னு. நஜீப் என்னடா சொல்றன்னு கேட்க, ஆமா என் பண்ணையில என் கூட வேலை பார்க்குற இப்ராஹிம் தான் சொன்னாங்க, இங்கிருந்து தப்பிச்சிடலாம், எனக்கு வழி திரும்பி சொல்றான், நம்ம கிளம்பலான்னு ஒரு பிளானை போட்டு ஒரு நாள் அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுறாங்க. அவங்களோட அர்பாப்லாம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது போல, அங்கே போயிட்டு நான் வர்றேன், நீ பண்ணையை பார்த்துக்குன்னு சொன்ன உடனே இவங்க மூணு பேரும் கிளம்பிடுறாங்க, நஜீப், ஹக்கீம், இப்ராஹிம்னு. அந்த அர்பாப் போனது இவங்க மூணு பேரும் அந்த பண்ணையில் இருந்து தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி இவங்களும் வந்துட்டே இருக்காங்க. வர்ற வழியில் பார்க்குறாங்க, அந்த பாலைவனத்தில் நிறைய பாம்பு இருக்குது, அதே மாதிரி பறக்கும் ஓனான் இருக்குது, ஆமை வாழுது. என்னடா ஆமைன்ற, ஆமைனா தண்ணி இருக்கிறதுல தான்டா இருக்கும் நீங்க நினைக்கலாம், அப்படிலாம் கிடையாது, பாலைவனத்திலயுமே ஆமை இருக்கு, அந்த ஆமைகள் 6 மாசத்துக்கு ஒரு தான் தண்ணி குடிக்குமா. இப்படி ஏகப்பட்ட உயிரினத்தை பார்த்து இவனே வியந்து போறான், இந்த பாலைவனத்துல இவ்வளவு உயிரினம் வாழுமாடான்னு. இவங்களுமே அந்த பாலைவனத்தை திக்க தெரியாம தசை தெரியாம நடந்துகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரொம்பவே முடியல, இந்த சூழ்நிலையை ரொம்பவே மோசமாக்குற மாதிரி மணல் புயலுமே வந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தில் ஹக்கீமால் முடியாம ஹக்கீம் ஒரு கட்டத்தில் நில குழஞ்சு போய் அந்த மண்ணிலே புதஞ்சி இறந்து போகிறான். அதை பார்த்து நஜீப்புமே ரொம்ப வருத்தப்படுறான். நஜீப்புமே இப்ராஹிம் கிட்ட, என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, நான் செத்து போகிறேன்டா, நீ கிளம்புடான்னு சொல்கிறான். நான் இங்கேயே சமாதியானாலும் பரவாயில்லன்னு சொல்கிறான். ஆனால் இப்ராஹிம் தான் நஜீப்பை முதுகில் தூக்கி போட்டு ரொம்ப தூரம் நடந்து கூட்டு போகிறான். இப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் பாலைவனத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ பார்த்தா திடீர்னு ஒரு பாலைவன சோலையை பார்க்குறாங்க. அந்த பாலைவன சோலையில் என்ன இருக்கும்னா, ஒரு பேரிச்சம்பளம் மரம் இருக்குது, கீழே தண்ணி இருக்குது. அங்கே ஒரு 2-3 நாள் தங்கி அங்கே இலைப்பாறிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க, ஆனால் பாதையவே காணாம். ஒரு கட்டத்தில் நெடுஞ்சாலையுமே இவங்க பார்த்துறாங்க. பார்த்ததுமே இப்ராஹிம் நஜீப் கிட்ட, நீ நடந்து போடா, அங்கே ஏதாவது வண்டி வரும், அதில் ஏறி போடான்னு சொல்லிட்டு போகிறான்.
சரின்னு நஜிப்னு ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த நெடுஞ்சாலையை நோக்கி திடீர்னு பார்த்தா இப்ராஹிம் கானா போயிடுறான். இவனுமே அந்த நெடுஞ்சாலையில ஒரு ரெண்டு மூணு நாளா எல்லாத்திட்டையும் லிஃப்ட் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா யாருமே லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க அவனோட அந்த நிலைமைய பார்த்து. ஏன்னா நஜிப்பை பார்க்கும்போது தெரியுது தாடி கிடிலாம் வச்சு முடியெல்லாம் அப்படியே அழுக்கு பிடிச்சி போய் ஒரு கேவலமா தெரியுதான். அதனால யாருமே ஏத்த மாட்டாங்க. ஆனா சடனா ஒரு வண்டி நிக்குது, அந்த வண்டியில இவனுக்கு லிஃப்ட்டுமே கொடுத்துட்றாங்க. அவருமே அவனுக்கு லிஃப்ட்டை கொடுத்து வண்டியில ஏத்திக்கிட்டு இந்த தண்ணி வேணுமான வாட்டர் பாட்டிலையுமே கொடுத்து தண்ணி குடிக்க விடுறாரு. அவரு இந்தியர்கள் வாழும் ஒரு பகுதி இருக்கு சவுதி அரேபியால, அங்க போய் நம்ம நஜீப்பை இறக்கி விட்டு கிளம்பிடுறாரு. நஜீப்புமே அந்த வண்டியில இருந்து இறங்கின உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு அங்க பக்கத்துல இருக்க ஷாப்ல இருந்து குஞ்சிக்கான்னு ஒருத்தர் வராரு. அவரு தான் நம்ம நஜீப்பை நல்லா பாத்துக்கிறாரு. அவனுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துறாங்க. அவனுமே விழிச்சு பார்த்துட்டு பருவாயில் நம்மளை காப்பாத்திட்டாங்கன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறான். அங்க இவனோட இன்னும் ஒரு ரெண்டு பேருமே இருக்காங்க. அவங்களுமே இப்படி தப்பிச்சு வந்தவங்க தான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவுக்கு போனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, போலீஸ் கிட்ட மாட்டா மட்டும்தான் நம்மளால போக முடியும். அதனால நம்ம இப்ப ஜெயிலுக்கு போலான்னு பிளான் பண்றாங்க. இவங்களுமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு சிறைக்கு போயிடுறாங்க. அந்த சிறையில கவனிப்பு பயங்கரமா இருக்கு. அதாவது மட்டனு பீஃபு ஒட்டகக்கறின்னு கிடைக்காதது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா நஜீப் மட்டன் மட்டும் சாப்பிட மாட்டான். ஏன் மட்டன் சாப்பிட மாட்டான்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ ஒரு ஆடு மட்டும் நம்ம நஜீப்பை காப்பாத்தி இருக்கோம். அதனால நம்ம நஜீப் மட்டன் மட்டும் சாப்பிட மாட்டான். அவளுமே அங்க தங்கி இருக்கான். ஒரு 3 மாசம் அந்த ஜெயில வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. அது எதுக்காகனா, இந்த கைதிகளோட முதலாளி அந்த அர்பா வந்து இந்த ஜெயில விசிட் பண்ணுவானா, அவனுங்களை தேடி பார்த்துட்டு அங்க இங்கன்னு கிடைக்கல, அதனால ஜெயில தான் இருப்பானுங்கன்னு இவங்க இங்க வருவாங்களாம். அப்படி அவங்க வந்தா இவங்களை அனுப்பி வச்சிடலாம். அப்படி அவங்க 3 மாசம் வரலன்னா அதுக்கப்புறம் அவங்களோட நாட்டுக்கு அனுப்பலான்னு இவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நஜீப் கூட இந்த ரெண்டு பேர்த்தையுமே வந்து கூட்டி போயிடுறாங்க. நஜீப்புக்குமே அள்ளு விட்டுருது. இதே மாதிரி நம்மளோட அர்பாப்பும் வந்துட்டு நம்ம கதை முடிஞ்சு வச்சுன்னா, அதே மாதிரி அவன் நினைச்ச ஒரு நாள் வருது. அவனோட அர்பாவுக்குமே வராரு. வந்து நம்ம நஜீப்பை பார்த்துட்டு அவனோட தலையில மூட தடவி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. நம்மளோட ஆள் இங்க இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நஜீப் என்ன நினைச்சுக்கிறானா, நம்மள அடையாளம் தெரியாம மாறிட்டோம்ல. அதாவது முன்னாடி நஜீப் வந்து முடியெல்லாம் வச்சுக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பிச்சைக்காரை மாதிரி இருப்பான். ஆனா இப்போலாம் நீட்டா இருக்கான், முடியெல்லாம் வெட்டு சூப்பரா மாத்தி விட்டுருக்காரு அந்த குஞ்சிக்கா. அதனால அடையாளம் தெரியல போல, இல்லாட்டி நம்மள பாவம்னு நினைச்சு விட்டுட்டு போறான் போல திருந்திட்டான்டான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அப்போதைக்கு அங்க ஜெயிலர் வந்து இவன்ட்ட நஜீப் கிட்ட சொல்றாரு, டேய் இவன் வந்து உன்னோட அர்பாப் கிடையாதான், உன்னோட அர்பாப்பா இவன் இருந்தா உன்னை அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பானா, உன்னை அவன் ஏர்போர்ட்ல இருந்து கடத்திட்டு போயிட்டானாண்டா, அதனாலதான்டா இப்ப விட்டுட்டு போறான்னு இவர் சொல்றாரு. இதை கேட்டதுமே நஜீப்புக்கு பயங்கரமா கோபம் வருது. அப்படின்னா நம்ம பிளைட் லேட்டா வந்ததுனால நம்மளோட அர்பாப் கிளம்பி போயிட்டாரு போல, இவன் நம்மளை வந்து தவறுதலா கூட்டிட்டு போயிட்டான் கடத்திட்டு போயிட்டான்னு இவருக்கு கோபம் வருது. இதுக்கப்புறம் அந்த ஜெயில இருந்து நம்ம நஜீப்பை இந்தியாவுக்கு ரிட்டர்ன் அனுப்புறாங்க. இந்தியாவுக்கு வந்ததுமே அந்த விசாவை கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சவன் சந்திக்கிறான். உண்மையை சொல்லு, நீ எந்த வேலைக்கு என்னை அனுப்புன அப்படின்னு இவன் கேட்கிறான். நான் வந்து உன்னை கட்டட வேலைக்கு தானே அனுப்புனேன் அவனு சொல்றான். இதுக்கு மேல நான் அதை பத்தி கேட்க விரும்பல. நஜீப் கிளம்பி வந்துடுறான். இவ்வளவுதான் அந்த புக்ல சொல்லியிருக்க கதை. நான் அந்த புக்ல பயங்கரமா நிறைய சொல்லியிருக்கோம், நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் இந்த கதை தான் இந்த படத்துலயுமே வரப்போகுது கோட் லைஃப்ல. எனக்கு டீசரை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு தரமாவே டீசரை எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கா, இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பை. ஓடா.